அஸ்ஸலாமு அலைக்கும். நான் எங்கள் பேர் லக்வின், மோகன் லக்வின். நான் பர்த் ஆஃப் இந்து, இப்போ இஸ்லாம். எந்த லைஃப் ஸ்டோரி வந்து இப்போ நிறைய பேர் சொன்ன மாதிரி பொம்பளைக்காக வந்தியா, காசுக்காக வந்தியா அப்படின்ல, நான் எந்த ஒய்ஃப்க்காக வந்தேன். என் ஒய்ஃப் தான் எனக்கு மார்க்கத்தை காமிச்சா. ஜஸ்ட் இந்த பிரதரை பார்க்கும்போது எந்த பொஸ்ட ஞாபகம் வருது எனக்கு. அவர் பேர் வந்து HMA ஹில்மி. மார்க்கம் என்றால் அவருக்கு வந்து கண் மாறி சரியாக மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறார். மார்க்கத்துக்கு அப்பால் ஒரு சின்ன விஷயம் செய்ய மாட்டார். அவள் அங்கால அக்கௌண்ட் செஞ்சா, நான் அதில் அட்மின் மேனேஜராக இருந்தேன். ரெண்டு பேரும் விரும்பினோம். விரும்பின பொருள் எனக்கு வந்து இப்படி தான், எனக்கு வந்து மதம் பண்ணுறதே இல்லை. ஏனென்றா அந்த டைமில் எனக்கு வர்றது பிளட் தான், மற்றவங்களுக்கு வர்றது பிளட் தான், சேம் ரெட். அப்படி தான் நான் இருந்தேன். ஏன்னா எனக்கு அதெல்லாம் ஒரு வேறுபாடே இல்லை, ஜஸ்ட் நத்திங். ஸோ அதுக்கு பிறகு நான் அவளை பார்த்து விரும்பினேன். விரும்பின பிறகு எங்களோட வீட்டால் சொன்னேன், எங்களோட பொஸ் சொந்தமாக அந்த சரியாக மார்க்கத்தை பார்க்குற மாதிரி எங்களோட வீட்டால் இந்து மதத்தண்டா சரியாக அதில் நிற்பாங்க. இன்றைக்கி சரியாக அந்த முன்னுக்கு பேசினவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி தைப்போங்க. இன்றைக்கி அவங்களுக்கு எங்களுக்கு நோம்பு பெருநாள் வந்தால் எப்படி இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரி அவங்களுக்கு. அந்த டைமில் அவங்களுக்கு வீட்டுக்கு போக சொன்ன பிறகு எங்களோட பாப்பா சொல்லிட்டாரு, பிரச்சனை இல்லை, உங்களோட வாழ்க்கை உங்களோட விருப்பம், பட் அந்த புள்ள எங்கட மதத்துக்கு வரணும்னு சொல்லி. எனக்கு போயிட்டு வேள்வி சொல்லையெல்லாம் நீ என்னட மதத்துக்கு வரணும்னு சொல்லி. எனக்கு வந்து மதம் ஒரு பிரச்சனையே இல்லை, சிந்திலேருந்து அதே தான். எனக்கு மதம் ஒரு பிரச்சனையே இல்லை. அதுக்கு பிறகு நாங்கள் விரும்பினோம். விரும்பின பிறகு அவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணினாங்க. ரெண்டு பேரும் வந்துட்டோம். இவெல்லாம் கூட்டிகிட்டு நான் கொழும்புக்கு வந்துட்டேன். கொழும்புக்கு வந்து ஜஸ்ட் இப்போ 3 இயர்ஸ் ஆகுது. 3 இயர்ஸ்க்கு நான் போகவே இல்லை. பிறகு நாங்கள் முடித்தோம். முடிச்சிட்டும் ஒரு 2 இயர்ஸ் மாதிரி நான் எந்த இதிலே தான் இருந்தேன், அவள் அவது அதுலேயே தான் இருந்தேன். பட் அவள் வந்ததுலேருந்தே தொழுவா அல்லாமதில்ல, அதை விட்டதில்லை. தொழுகிறது, எல்லாம் செய்கிறது, நோம்பு டைம் வரும்போது நோம்பு பிடிக்கிறது, அதெல்லாம் சரியாக செஞ்சு வந்தா. இதெல்லாம் இருக்கும்போது அது எனக்கு என்னென்னு தெரியா, எனக்கு சில ஆசைகள் வந்துச்சு. ஏன்னா நான் இங்கே கொழும்புல இப்போ ஒரு 17-18 வருஷமாக இருக்கேன். எனக்கு முஸ்லீம் போடிய கூட்டாளிமார்கள் தான் கூடும். நான் கொழும்புக்கு வந்த புதுசில் இருந்த என்னோட ஒரு தெரிந்தவரை இப்போ இஸ்லாத்தில் இருக்கார். அந்த மாதிரி இருக்கும்போது தொழுகும்போது அந்த இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விளங்கிடுச்சு. பிறகு நான் சில பழகிற அந்த ஆக்கள் வந்து அவங்களும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக விளங்கினாங்க. என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு நிலையிலையும் எந்த ஒரு இடத்துலையும் வை ஏன் நாட்டது, அந்த வைங்கிற விஷயத்தை வந்து நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணேன். ஏன் 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 இஸ்லாம் இப்படி இருக்குது, ஏன் இஸ்லாம் மக்கள் இப்படி இருக்காங்க, அதில் என்ன இருக்குது, ஜஸ்ட் ஒரு மதந்தானே இஸ்லாம்ண்டா, அதில் என்ன இருக்க போகுது. இல்லை எனக்கு நான் மனசில் பட்டதை சொல்கிறேன், தவறாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. என்னடா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் தேடினேன். நான் நிறைய விஷயம் தேடினேன். இஸ்லாத்துக்கு வந்து 1 வருஷம் ஆக இல்லை. இந்த நோம்பு வந்துச்சுன்னா 1 இயர் சொல்ல தெரியல எனக்கு. நான் ஃபீல் பண்ண அந்த ஒரு ஃபீலை வந்து எனக்கு ஷேர் பண்ணிக்கொள்ள இல்லை, ஏன்னா எனக்கு சொல்ல தெரியல வெளியில். நாங்கள் வெட்டிங் பண்ணி இவருக்கு 6 மந்த் இருக்கும். நான் நித்திரையில் இருக்கும்போது எனக்காக தோணுனுச்சு, பிறவு நம்ம இவரை எப்படி வளர்க்க போகிறோம், இந்த மார்க்கத்திலேயே வளர்க்க போகிறோம், இல்லை இந்த மார்க்கத்திலேயே வளர்க்க போகிறோம். எந்த ஆஃபீஸாலையும் சரி, நான் இருக்கிற சூழ்நிலையாலும் சரி, நிறைய விஷயங்கள் தேடி பார்க்கும்போது இஸ்லாத்தில் என்ன இருக்குன்னு தேடினேன். நான் நான் இஸ்லாம் மதம் என்னன்னு தேடல, முதல் இஸ்லாத்தில் என்ன இருக்குன்னு தேடினேன். அல்லானா யாருன்னு தெரிஞ்சுக்கொண்டேன். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் நான் இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகி எந்த மனசை நான் பக்குவேன். பிறகு நான் இந்த ஒய்ஃபுக்கு சொன்னேன், நான் இஸ்லாத்துக்கு வர போகிறேன்னு சிரிச்சுட்டு அவள் சொன்ன பிறகு, நீங்கள் இஸ்லாத்துக்கா? ஏன்னா அவன் நம்ப இல்லை. ஏன்னா தெரியுமா அவளுக்கு நான் எப்படி இருந்தேன், கன்வெர்ட் ஆகி வந்தாக்கள் இருந்தேன் எனக்கு சொல்லியும். அந்த தமிழாக்கள் கொக்கி குத்துவாங்க தெரியுமா, அந்த மேலாயும் 7 வருஷம் போட்டேனா. தமிழாக்கல்ல இருக்கு 7 தீட்சை இஸ்லாத்துல மதரசராவில் போயிட்டு படிச்சு மௌலவிக்கு வர்றதுக்கு அந்த மாதிரி 7 தீட்சைகள் இருக்கு. 7 தீட்சைகளும் நான் எடுத்தேன். அதெல்லாம் எடுத்து தான் எனக்கு அப்ப தெரியாது, நான் மௌத்தாகும் போது இஸ்லாத்துல தான் நான் மௌத்தாக போறேன், நான் சொர்க்கத்துக்கு போக போறேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு மார்க்கத்தை காமிச்சது எந்த வைஃப், பொம்பளைக்காக மாறி வந்தியா அப்படின்னு இல்லை. அல்லாஹ் எங்களை எதுல எடுக்கிறான் எங்களுக்கு முக்கியம் இல்லை. நாங்கள் பிறந்தது பிறந்துட்டோம். அது பிரதர் சொன்ன மாதிரி தான், பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே இஸ்லாத்துல தான் பிறக்கணும். உலகத்தை படைச்சதும் அல்லாத்தான், உலகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறதும் அல்லாத்தான், உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியும் ஏற்றி கொண்டிருக்கிறதும் அல்லாத்தான். சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு புரிகிறது லேட்டாக தான் புரியும், அதுவும் அல்லாட கிருபையா. என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நான் அடிபட்டிருக்கேன். இதில் வந்து எனக்கு அந்த டைமில் சொல்கிற மாதிரி தானே தொப்பி போட்டு வந்தால் துளுக்க வரேன்பா, எல்லாரும் மாதிரி தொப்பி மாத்தாதம்பா, அது பிரச்சனையே இல்லை, நீ சொல்கிறத நீ சொல்லிட்டு போ. இப்போ அவர் பேசுகிற சொட்டி நான் அல்லாவும் மறந்து போகிறதில்லை, நான் துளுவாமல் இருக்க போகிறதில்லை. எனக்கு மார்க்கத்தை காமிக்கிறது மட்டும்தான் வை, அதுக்கு பிறகு அதை பிடிச்சி கொள்வது நானா. அந்த மாதிரி தான் அவங்க பேசுகிறது பேசட்டும். என் கூட்டாளி அவர் போனதுக்கப்புறம் நானே அவருக்கு ஏசுறேன், லவ் பண்ண குட்டிக்கா மதத்தை விட்டுட்டு போயிட்டானா அப்படின்னு. என் நிலைமையில வந்ததுக்கு பிறகு தான் நான் அதுக்கப்புறம் யோசித்தேன். இதுக்கு பிறகு தான் எங்களோட வாழ்க்கையில் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி. எந்த லைஃப்பில் எனக்கு மார்க்கத்தை காமிச்சு ஒரு மார்க்கத்து ரீதியாக கொண்டு வந்தது அல்லாட மூலியமாக கொண்டு வந்தது எந்த மனைவி. இன்னொன்று, நான் மார்க்கத்தை முதல் நம்பினது வந்து எங்களுக்கு கடன் பிரச்சனைகளில் நாங்கள் வந்த பிறகு யாரும் உதவி இல்லை. உதவி இல்லாத டைம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை. முதல் உதவிக்கு வந்து நின்றது ஒரு இஸ்லாம் பிரதரோ.
அந்த நின்று எங்களுக்கு உதவி செஞ்சு அப்பையும் அவர் சொல்ல இல்லை நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க அல்லாஹ் ஏத்துக்கொள்ளுங்க சொல்லி ஒரு இதுன்னு சொல்லல. எனக்கு இந்துவும் தெரியல, அவங்க பகிர்ந்து கொண்ட மாதிரி இஸ்லாத்துக்கு எப்படி வந்தேன் எந்த இதுக்காக வந்தேன்னு சொல்லி எனக்கு இன்னும் அது கேள்விக்குறியா தான் போகுது. ஏன்னா அது படைச்சவன் வந்து நீ இந்த டைம்ல என்னைய புரிஞ்சு கொண்டு இங்க வருவேன்னு சொல்லி அந்த டைம்ல எங்களுக்கு எழுதிருக்கு. நான் நம்புறேன் அப்படிதான். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீடியோ மூலியமா என்ன பாக்குற ஃப்ரெண்ட்ஸோ இல்ல இந்த ஃபேமிலியோ இல்ல இந்த ஆபீஸால இருக்கிற மத்த மதத்துக்கள இருக்கவங்களோ எல்லாருக்குமே சொல்றது ஒன்றே ஒன்றுதான், எல்லாத்துக்கும் பின்னுக்கும் அல்லாண்ட ஒருத்தர் இருக்கான். தயவு செய்து மதத்தை கொச்சப்படுத்தாது, எந்த மதத்தையும் கொச்சப்படுத்தாது. நான் எல்லாருக்கிட்ட சொல்றது அதுதான், எந்த மதத்தையும் முஸ்லீமா இந்துவா சிங்களமா கிறிஸ்டியனா உங்களோட மதத்துல சொல்லி இருக்கதா உங்களோட மதத்துல இருக்கு. போன நிறைய இடத்துல இஸ்லாத் மதத்தை பத்தி நிறைய பேர் கொச்சமா பேசுவாங்க, ஆனா சரியா அந்த மதத்துல தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்தா அதை புரிஞ்சு கொள்வாங்க. நான் நோம்பு குடிச்சிட்டு முத நோம்பு என் வாழ்க்கையில இஸ்லாத்துக்கு வந்து முத நோம்பு நோம்பு குடிச்சிட்டு சுபோக எழுப்பி சாவர் முடிச்சுட்டு தொழுது முடிச்சுட்டு ஆபீஸ்க்கு போயிட்டேன். இப்ப அன்றைக்கு நான் ட்ரோயிங் அடிக்க நிக்கணும், வெயிலான வெயில் இன்னும் நம்ப மாட்டீங்க, எனக்கு வெயிலுக்கு ஹெல்மெட்டுக்கு உள்ளுக்கு சூடு விளங்குது, எனக்கு தண்ணி ஒருத்தர் பக்கத்துல வச்சிருக்காரு, எனக்கு நாக்கு அப்படின்னு நடுங்குது, கை நடுங்குது, ஆனா தொடையலாம். அப்ப எனக்கு தோணுச்சு அந்த தண்ணி எடுத்து குடிக்கணும் இல்ல இந்த இதெல்லாம் இல்ல. ஒரு தண்ணி இல்லாத மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுறான், நான் செஞ்ச பாவங்களும் நேரத்துல கிடைக்காத தண்ணி இதே மாதிரி எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. இப்ப நம்ம சுபோகு 4 மணிக்கு எழும்புறோம், சவர் முடிக்கிறோம், பின்னேறோம், நோம்பு திறக்கிறோம், அந்த டைம் கூட இல்லாதாக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. கொட்டுவையில வர்ற நேரம் பார்த்தா விளங்கும், இவ்வளவு பிள்ளைகள் இவ்வளவு ஆக்கள் சாப்பிடு இல்லாம இருக்காங்க. அந்த இதுல நாங்க இவ்வளவு பாக்கியம் செஞ்சிருக்கோம், அல்லாஹ் எங்களுக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். சொத்து சொகம் தேவையில்லை, கார் தேவையில்லை, பணம் தேவையில்லை, அல்லாஹ்ட போதும். முன்ன எங்கட அம்மாவுக்கு வந்து நான் தான் செல்ல புள்ள, அக்கா வந்து தங்கச்சி இருக்காங்க, அவங்க கணக்கு இல்ல. இப்ப அவங்களும் என்னோட பேசுறது கூட பெருசா இல்ல, அப்பா கணக்கு எடுக்கிறது இல்ல, எனக்கு அது கவலை இல்ல. ஏன்னா எனக்கு எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கும். இஸ்லாத்துக்கு வந்த நண்பர்களுக்கு நான் சொல்றேன், இந்த அனுபவத்துல நான் சொல்றேன், 5 நேரமும் தொழுவுங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் மனசு தளர விடாதுங்க. ஏன்னா நான் ஸ்டார்ட்ல எனக்கு மனசு தளர்ந்துச்சு, அந்த ஸ்டார்ட்ல கொஞ்சம் மனசு தளர்ந்துச்சு, என்னது இது வந்த பூர்வம் இந்த மாதிரி அப்படின்னு எல்லாம் சோதிப்பான். சோதிக்க இடமே இல்லை, எங்க போனாலும் எந்த இடத்துலையும் ஏங்கிற ஒரு கேள்விக்குரிய வச்சுக்கொள்ளுங்க. நான் ஏன் இஸ்லாத்தை படிக்கணும், நான் ஏன் இஸ்லாத்துல இருக்கணும், குரான்னா என்ன, அல்லானா யாரு, எந்த இடத்துலையும் பயங்கர ஒரு இதை வச்சுக்கொள்ளுங்க. போ 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 உங்களுக்கா புரியும். நான் நினைக்கிறேன் நான் வந்த இந்த 1 இயருக்கு 100க்கு 2% தான் நான் படிச்சிருக்கேன், 98% இருக்கு. அது படிக்கிறது அறுதி இருப்பமா எனக்கு தெரியா, ஏன்னா இஸ்லாத்துல படிக்கிறதுக்கு நிறைய எவ்வளவோ இருக்கு. ஒரு குரானை ஃபுல்லா முடிச்சிட்டா லைக் குரான் முடிஞ்சிட்டு இல்ல, அதுல ஒவ்வொரு வசனங்களுக்கும் அல்லாஹ் சொன்ன ஒவ்வொரு வசனங்களுக்கும் பல அர்த்தங்கள் இருக்கு. அந்த அர்த்தங்களையும் எங்கட வாழ்க்கைக்கு ஏத்த அர்த்தங்களையும் எடுத்துட்டு நம்ம சரியா மார்க்கத்துல அல்லாஹ் சொன்ன ரீதியா வாழ்ந்தோம்னா அல்லாஹ்வுல அதை விட வேற எதுவும் இல்லைன்னு நான். இந்த வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி. இன்னொன்று இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படி தந்தது இந்த பழைய கூட்டாளி சதீஷ் ஸ்டீபன் வின்னோன்னு சொல்லி இப்போ அப்துல் ஹாதின்னு இருக்காரு, அவருக்கு நன்றி. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும்.